Hello friends, welcome to the Wisdom Academy YouTube channel. August 22, 23 and 24 oda current affairs da paakaporom. Idoda source Dinamani, The Hindu and PIB. Ulaga nigalvugal thalaippu. America India Moolobaya Kootumandrathin Leadership Awards 2020. America India Moolobaya Kootumandrathin Leadership Awards 2020. Mahindra Kulumathin Thalaivarana Anand Mahindravukkum Adobe Nirvanathin Thalaimai Nirvaga Adhikariyana Shantanu Narayananukkum Arivikkappattullathu. இந்திய நிகழ்வுகள் தலைப்பு. உலக அளவில் இயற்கை விவசாயத்தில் முதலிடம். உலக அளவில் இயற்கை விவசாயத்தில் முதலிடத்தில் உள்ளது இந்தியா. மத்திய வேளாண் துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா இயற்கை வேளாண் நிலப்பரப்பு அடிப்படையில் 9வது இடத்தில் உள்ளது. இயற்கை முறையில் வேளாண்மை பெற்ற உலகின் முதல் மாநிலமாக சிக்கிம் உள்ளது. அடுத்த தலைப்பு கொரோனா ஃபைட்டர்ஸ் வீடியோ கேம். கொரோனா ஃபைட்டர்ஸ் என்ற வீடியோ கேமை மத்திய சுகாதார அமைச்சரான ஹர்ஷ்வர்தன் அறிமுகப்படுத்தியுள்ளார். கொரோனா நோய் குறித்த விழிப்புணர்வை குழந்தைகளிடம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த வீடியோ கேம் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு பசுமை பாதை மொபைல் செயலி. தேசிய நெடுஞ்சாலைகளில் மரம் வளர்ப்பதை கண்காணிக்க பசுமை பாதை என்ற மொபைல் செயலியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். கூடுதல் தகவல் NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. தொடங்கப்பட்ட ஆண்டு 1995. சேர்மன் சுக்பீர் சிங் சந்து. தலைமையகம் புதுடெல்லி. அடுத்த தலைப்பு இந்தியாவில் தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட முதல் பினாக்கா ரக ராக்கெட்டுகள். இந்தியாவில் தனியார் நிறுவனமான எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெடால் முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட முதல் பினாக்கா ரக ராக்கெட்டுகள் ராஜஸ்தானில் பொக்ரானில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. தமிழக நிகழ்வுகள் தலைப்பு தேசிய நல்லாசிரியர் விருது 2020. தேசிய நல்லாசிரியர் விருது 2020க்கு தமிழகத்திலிருந்து சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் திலீப் மற்றும் சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் சரஸ்வதி ஆகிய இருவரும் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அடுத்த தலைப்பு யோகா இயற்கை மருத்துவ ஆலோசனை வழங்கும் முதல் மாநிலம். இ சஞ்சீவினி திட்டத்தின் கீழ் யோகா இயற்கை மருத்துவ ஆலோசனைகள் வழங்கும் நாட்டின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இதற்கு முன் இத்திட்டத்தின் கீழ் ஆங்கில மற்றும் சித்த மருத்துவ ஆலோசனைகள் மட்டுமே வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நியமனங்கள் தலைப்பு சர்வதேச பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரி. இந்திய தேசிய பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் சர்வதேச பணப்பரிமாற்ற நிறுவனம் எனும் புதிய கிளை நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இவ்வமைப்பின் தலைமை செயல் அதிகாரியாக ரீதேஷ் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த தலைப்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குநர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குநராக அஸ்வினி பாட்டியா நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல் SBI தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. தலைவர் ரஜினீஷ் குமார். தலைமையகம் மும்பை. திட்டங்கள் தலைப்பு நிர்மன் ஸ்ரீ திட்டம். நிர்மன் ஸ்ரீ என்ற திட்டமானது ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டு வசதி கட்டுமான துறையை நோக்கிய பெண்களின் திறனை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டமானது முதலில் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பீட் உஸ்மானாபாத் மாவட்டங்களிலும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள தெங்கல் ஐஜ்பூர் மாவட்டங்களிலும் செயல்படுத்த உள்ளது. விருதுகள் தலைப்பு மூன்று தேசிய விருதுகளை பெற்ற இந்திய நிறுவனம். தூய்மை சேவை திட்டத்தின் சிறப்பான பணிகளை செய்ததற்காக NLC நிறுவனம் இந்திய அரசின் மூன்று தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதற்காக இந்த விருதானது NLCக்கு வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல் NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட். தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. தலைவர் ராகேஷ் குமார். புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் சுதாமூர்த்தி. இந்த சிறுகதை தொகுப்பானது இவர் எழுதிய கிராண்ட் மாஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ் என்ற சிறுகதை தொகுப்பின் தொடர்ச்சியாகும். இன்றைய நிகழ்வுகளின் சுருக்கம். உலக அளவில் இயற்கை விவசாயத்தில் முதலிடத்தில் இந்தியா உள்ளது. இயற்கை முறையில் வேளாண்மை பெற்ற உலகின் முதல் மாநிலமாக சிக்கிம் உள்ளது. கொரோனா ஃபைட்டர்ஸ் என்ற வீடியோ கேமை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான ஹர்ஷ்வர்தன் அறிமுகப்படுத்தியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் மரம் வளர்ப்பதை கண்காணிக்க பசுமை பாதை என்ற மொபைல் செயலியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI அறிமுகப்படுத்தியுள்ளது.
இந்தியாவில் தனியார் நிறுவனமான எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெடால் முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட முதல் பினாக்கா ரக ராக்கெட்டுகள் ராஜஸ்தானில் பொக்ரானில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இ சஞ்சீவினி திட்டத்தின் கீழ் யோகா இயற்கை மருத்துவ ஆலோசனைகள் வழங்கும் நாட்டின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. நிர்மன்ஸ்ரீ என்ற திட்டமானது ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய கேள்விக்கான விடை: முதல் கேள்வி, இ சஞ்சீவினி திட்டத்தில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் எது? டி உத்தரப்பிரதேசம். இரண்டாவது கேள்வி, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வளத்துறை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சி சுகுமார். மூன்றாவது கேள்வி, டிஜிட்டல் வாழ்க்கை தர குறியீடு 2020 குறைந்த விலையில் இணைய சேவையை வழங்கும் நாடுகளில் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது? பி ஒன்பதாவது. நான்காவது கேள்வி, இந்தியாவிலேயே முதன்முறையாக கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுக்கான மருத்துவ கண்காணிப்பு மையம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? சி சென்னை. ஐந்தாவது கேள்வி, சமூக ஒற்றுமை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஏ ஆகஸ்ட் 20. ஆறாவது கேள்வி, IPL 2020 போட்டி நடைபெற உள்ள இடம் எது? பி ஐக்கிய அரபு அமீரகம். இன்றைய மாதிரி வினாவிடை: முதல் கேள்வி, அடல் சுரங்க பாதையானது அமைக்கப்பட்டு வரும் மாநிலம் எது? ஏ மத்திய பிரதேசம், பி இமாச்சல பிரதேசம், சி பீகார், டி உத்தரப்பிரதேசம். இரண்டாவது கேள்வி, உலக மூத்த குடிமக்கள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஏ ஆகஸ்ட் 19, பி ஆகஸ்ட் 20, சி ஆகஸ்ட் 22, டி ஆகஸ்ட் 21. மூன்றாவது கேள்வி, புதிய மத்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஏ சுனில் அரோரா, பி ராஜீவ்குமார், சி சத்யபால் மாலிக், டி சுசில் சந்திரா. நான்காவது கேள்வி, பிரக்யன் பாரதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் எது? ஏ திரிபுரா, பி அசாம், சி குஜராத், டி மேற்கு வங்கம். ஐந்தாவது கேள்வி, மேற்கு வங்க மாநிலத்தின் காவல்துறை தினத்தை என்று அனுசரிக்கப்படுகிறது? ஏ செப்டம்பர் 1, பி செப்டம்பர் 2, சி செப்டம்பர் 3, டி செப்டம்பர் 4. ஆறாவது கேள்வி, தமிழகத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட தூய்மையான நகரங்களின் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்துள்ள மாநகரம் எது? ஏ சென்னை, பி கோவை, சி மதுரை, டி திருச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், August 22, 23 and 24 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்குள்ள ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.